எவ்வளவு முயற்சிகள் செய்தோம், எவ்வளவு உழைப்பை கொட்டியும், எந்த அளவுக்கு வந்து சிந்தனைகளோடையும் செயல்பாடுகளோடையும் நான் எல்லாத்தையும் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு காரியமும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான பதிவு தான் கண்டிப்பாக. அது பிறந்தது முதல் வயோதிக வயதில் இறக்கும் வரை கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தினோடையும் சந்தோஷத்தோடையும் அது கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய அற்புதமான ஒரு பலனை தெரியும். ஜெய் ஷாயிரா. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளவு முயற்சிகள் செய்தோம், எவ்வளவு உழைப்பை கொட்டியும், எந்த அளவுக்கு வந்து சிந்தனைகளோடையும் செயல்பாடுகளோடையும் நான் எல்லாத்தையும் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு காரியமும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான பதிவு தான் இது. அதாவது உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும், எல்லாத்தையும் திறன்பட செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். ஆனால் அதோடு சேர்த்து ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இருந்தும் ஒரு மனிதனால் அவன் நினைக்கிற இடத்த அடைய முடியாது. அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது ஏன் ஒரு சிலருக்கு தான் இருக்குமா, எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக தான். அதாவது எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருக்குறான். ஒரு மனித பிறவி எடுத்துட்டோன்னாவிலே நம்ம அதிர்ஷ்டத்தோடு தான் பிறந்திருக்கிறோன்னு அர்த்தம். காரணம் எதனாலன்னா, அதாவது ஒரு மானிடராய் பிறக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு வரம். அது நம்ம வாங்கின ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டமான பிறவியை பெற்ற நம்ம அதிர்ஷ்டத்தோட வாழ்க்கையை அமையலன்னு வருத்தப்படுறோம். இதற்கு முதற் காரணம் நம்ம பிறந்த பிறப்பினுடைய அந்த தன்மைன்னு சொல்லுவேன் நான். எதை வைத்து அப்படின்னா, ஒரு தாய் தோப்பம் இருக்காங்க, அந்த தாய் தகப்பன் வந்து தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் மனநிறைவோட மன சந்தோஷத்தோட கலந்திருக்கக்கூடிய நேரத்தில் தரிக்கக்கூடிய அந்த குழந்தை கண்டிப்பாக அது பிறந்தது முதல் வயோதிக வயதில் இறக்கும் வரை கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தினோடையும் சந்தோஷத்தோடையும் அது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போது இறை நம்பிக்கையுடனும் இறை நாமத்தை சொல்லியும் இறை வழிபாடை செய்தும் நல்ல விஷயங்களை பேசியும் நல்ல தான தர்மங்களை செய்தும் அந்த தாய் இருந்து அந்த குழந்தை பெற்றால் அப்படின்னா, அந்த பிறந்த குழந்தை அதிர்ஷ்டத்தோடையும் அதே நேரம் செல்வம் செல்வாக்கோடையும் கண்டிப்பாக வாழும். இரண்டாவது, சரி இதெல்லாம் வந்து அமையில நாங்கள் பிறந்துட்டோம்ப்பா, இப்போ அது எப்படி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, புண்ணியத்தின் மூலமாக கர்ம பலனை குறைத்து அதனுடைய ஆற்றலை பெருக்கும்போது அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் புண்ணிய காரியங்களை செய்ய 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 தான தர்மங்களை செய்ய 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 அதனுடைய விதையாகப்பட்டது பூமி தாயின் பிரசவத்தின் போது நல்ல விருட்சமாக உருவாகி அது நல்ல ஒரு மலரையும் வாசனை மலரையும் அதனுடைய காயையும் அதனுடைய பழத்தையும் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு தான தர்மங்களையும் இந்த புண்ணிய செயல்களையும் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையாகப்பட்டது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி, நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் வந்து தோல்வி இல்லா தன்மை, அது மட்டும் இல்லாமல் அனுகிரகம் பரிபூரணம். அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம பரிபூர்ணமாக பெற்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இந்த புண்ணிய பலன் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக நம்ம கையில் வந்து சேரும். காரணமே இருக்காதுங்க, திடீர்னு ஒரு விஷயத்தை தொடுவீங்க அது ஒரு பெரிய பிரபலமாக ஆகிடும், அப்படி இல்லைன்னா ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும். அதனுடைய தன்மை அடுத்து யோசிச்சு பார்ப்பீங்க, நான் யோசிக்கவே இல்லை ஒரு லக்கில் நடந்தது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை புண்ணியத்தின் பலனாயில் மட்டுமே கிடைக்கும். ஒன்று பிறப்பினுடைய தன்மையில் கிடைக்கக்கூடியது, அது நம்மளுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களும் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பலன்களும் கண்டிப்பாக அதிர்ஷ்டமாக நம்மளுக்கு வந்து சேரும். இனிமேல் இதை பற்றி நீங்கள் யாருமே வருத்தப்படக்கூடாது, நான் அதிர்ஷ்டசாலி இல்லையா,
ஏன் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தும் தோல்வியில் தான் இருக்கணுமா அப்படின்னு இனிமேல் நீங்கள் வருத்தப்படுறதுக்கோ வேதனை படுறதுக்கோ இனிமேல் அதுக்கு வேலை இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இறை வழிபாடும் இறை நம்பிக்கையும் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்களையும் அடுத்த நேரம் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் முயற்சி இது மட்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய தன்மையில் கர்ம பலன் குறைஞ்சி புண்ணிய பலன் அதிகரித்து அதிர்ஷ்டமாக உங்களிடத்தில் வந்து சேரும். நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய அற்புதமான ஒரு பலனை தெரியும். அதாவது இனிமேல் திருமணமாகக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் இதற்கப்புறம் நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி உங்கள் குழந்தைய அதிர்ஷ்டமான குழந்தைய பெற்றெடுத்து அது உன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழாத அந்த அற்புதமான வாழ்க்கையை அந்த குழந்தைக்கு அள்ளி தந்து அதனுடைய வாழ்க்கையை செழிப்பாக வைக்க நல்ல ஒரு தாய் தகப்பனால் மட்டும் முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நான் சொன்ன முறையை பயன்படுத்தி அந்த அதிர்ஷ்டத்தை பெறுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஆண் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் 25 பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.